வணக்கம் குழந்தைகளே, நாம் இப்பொழுது மூன்றாம் வகுப்பில் கூறிய தமிழ் பாடத்தை பார்க்க போகிறோம். நாம் எதை படிக்கிறதுக்கு முன்னாலும் இறைவனை வாழ்த்தி இறைவனை வணங்கி தான் படிக்கணும். நாம் இப்போ கிருஷ்ணனை வணங்கிட்டு படிக்க போறோம். கிருஷ்ணர்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கிருஷ்ணர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? கிருஷ்ணர் கருமை நிறத்துல இருப்பாரு, தலையில மயில் இருப்பாரு, உடல்ல நிறைய ஆபரணங்கள் இருப்பாரு, அகண்ட கண், கருமை நிறைந்த கண்களை கொண்டிருப்பார். அவர்தான் கிருஷ்ணன். அவருடைய ஒரு பாட்டை நாம இப்போ நீங்க படிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த பாட்டை எழுதுனது யாரு? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞரை பத்தி நாம ஆசிரியர் குறிப்பு பார்க்கலாம். ஆசிரியர் குறிப்பு பெயர் மே ராமலிங்கம். ஆசிரியர் பெயர் மே ராமலிங்கம். தந்தை, அவருடைய தந்தையின் பெயர் வெங்கட்ராமன். அவருடைய தந்தையின் பெயர் வெங்கட்ராமன். தாய், அவருடைய தாயின் பெயர் அம்மணி அம்மாள். அவருடைய தாயின் பெயர் அம்மணி அம்மாள். பிறந்த இடம் மோகனூர். இறந்த இடம் மோகனூர். இங்க பாருங்க, நாமக்கல் கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவரு நாமக்கல் அப்படிங்கிற மாவட்டத்தில் பிறந்தவர். அப்போ ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க பிறந்த இடம் மோகனூர் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு சொல்லணும். மோகனூர் எங்க இருக்குன்னா கரூருக்கும் ஈரோடுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் மோகனூர். அவரை நாமக்கல் கவிஞர்னா சொல்லுவாங்க, குறிப்பிட்டு சொல்லணும்னா அவர் பிறந்த இடம் மோகனூர். அடுத்து பிறந்த ஆண்டு, அவர் எந்த வருஷம் பிறந்தாருன்னா 19/10/1888. 19/10/1888 பிறந்தாரு. அவர் எப்போ வந்து இயற்கையை இருக்கிறார் அப்படின்னா இறந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். 24/8/1977 இறந்துட்டாரு. 84 வருஷம் அவர் வந்து உயிர் வாழ்ந்தது. அவற்றை அவர் வந்து இயற்றிய நூல்கள் நிறைய நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்காரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழனின் இதயம், தமிழனின் இதயம், சங்கொழி, தமிழ்தேர் கவிதாஞ்சலி, தமிழ்தேர் கவிதாஞ்சலி. இது மட்டும் இல்ல, அவனும் அவளும் அப்படிங்கிற ஒரு கதை எழுதியிருக்காரு. அவர் நிறைய அவருடைய அவர் இயற்றிய பாடங்கள்ல நிறைய மேற்கொள்களை காமிக்கலாம். கட்டியின்றி லக்கமின்றி யுத்தம் என்று வருகிறது அப்படிங்கிற மேற்கொள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, தமிழ் அன்னைக்கு இருப்பணி செய்வோமே அப்படிங்கிற அந்த செய்தியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்ல, தமிழர் என்றொரு இனம் உண்டு அவருக்கு தனியே குணம் உண்டு அப்படிங்கிற செய்தியும் அவர் அவர் இயற்றிய மேற்கொள்களில் மிகவும் புகழ் பெற்றவையாக உள்ளது. இப்பொழுது நாம் ஆயக்கண்ணன், கண்ணனை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொன்ன பார்த்தீங்களா, அகன்ற கட்டளை உடையவர், மயிலை கொண்டவர், கருணையில தூக்கம் உடையவர், நிறைய ஆபரணங்களை போட்டுக் கொண்டுள்ளார். இவர் தான் கண்ணன், இவர் தான் கண்ணன். இப்ப இவரை பத்தி பாட்டு நம்ம பார்க்கலாம். செய்யுள் ஒண்ணு இறைவணக்கம் ஆயக்கண்ணன். பாருங்க, ஆயன் கண்ணன், இவர் ஆயர் குலத்தில் பிறந்தவர், அதனால இவர் ஆயன் கண்ணன் சொல்லியிருக்காங்க. பாருங்க, நான் செய்யல படிச்சு காமிக்கிறேன், முதல்ல கவனிங்க. கண்ணன் உறவை கிவியாதே, காரியம் கிவியாதே, எண்ணம் தூயது என்றானால் எது செய்தாலும் நன்றாகும், ஊக்கமும் உறுதியும் உண்டாகும், உழைப்பிலும் கலைப்பேதும் அண்டாதே, ஆக்கமும் ஆற்றலும் பிறடாகும், ஆயன் கண்ணன் உறவாமே. இப்போ நான் இந்த பாட்டை உங்களுக்கு பாடி காமிக்க போறேன், நல்ல கவனிங்க. கண்ணன் உறவை பிரியாதே, காரியம் இன்றி பிரியாதே, எண்ணம் தூயது என்றானார் எது செய்தாலும் நன்றாகும், எது செய்தாலும் நன்றாகும், ஊக்கமும் உறுதியும் உண்டாகும், உழைப்பிலும் கலைப்பேதும் அண்டாதே, ஆக்கமும் ஆற்றலும் பெறலாகும், ஆயன் கண்ணன் உறவாளே, ஆயன் கண்ணன் உறவாளே. பாட்டை கவனிச்சீங்களா? நீங்க வீடு இது மாதிரி வீட்டுல பாடி பாருங்க. இப்போ இப்பாட்டுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு தரப்போறேன். கண்ணன், கண்ணனா யாருன்னு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். இவர்தான் கண்ணன். நெற்றில பாத்தீங்கன்னா நாம போட்டிருப்பாரு, கையில குண்டாவில் எல்லாம் வச்சிருப்பாரு. கண்ணன் உறவை பிரியாதே அப்படின்னா கண்ணனை நாம எப்பொழுதும் மனசுல நினைச்சுட்டே இருக்கணும். கண்ணனை நினைக்காம ஒரு நொடி கூட இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அவருடைய நோயை நாம வாழணும் அப்படின்னு அர்த்தம் வருது.
நன்றி.